அன்பார்ந்த மாணவ மாணவிகளுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் சென்ற வகுப்பில் அகப்பொருள் இலக்கணத்தில் இலக்கணம் என்றால் என்ன, இலக்கணத்தின் வகைகள், அதனுடைய முதற்பொருள் என்றால் என்ன, முதற்பொருள் பகுதியில் நிலத்தை பற்றி பார்த்தோம். அடுத்தது பொழுதை பற்றி தெளிவாக பார்க்க உள்ளோம். முதற்பொருள் அப்படின்னா நமக்கு தெரியும், நிலமும் பொழுதும் முதல் என மொழிபு. அப்போ நிலத்தையும் பொழுதையும் குறிப்பிடுவது தான் முதற்பொருள் என்று அழைக்கப்படுகிறது. அதில் நம்ம ஏற்கனவே நிலத்தை பற்றி பார்த்துட்டோம். ஐவகை நிலங்களை பற்றி சென்ற வகுப்பில் நாம் தெளிவாக பார்த்தோம். அடுத்தது இந்த வகுப்பில் பொழுதை பற்றி பார்க்க உள்ளோம். பொழுது வந்து இரண்டு வகையாக பிரிக்கப்படுகிறது. ஒன்று வந்து பெரும்பொழுது, இரண்டு வந்து சிறுபொழுது என இரு வகையாக பிரிக்கப்படுகின்றது. அதில் பெரும்பொழுது அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, ஓராண்டின் ஆறு கூறுகளை பெரும்பொழுது என்று நம் முன்னோர் பிரித்துள்ளனர். ஒரு ஆண்டில் ஆறு கூறுகளை பெரும்பொழுது என்று நம் முன்னோர் பிரித்துள்ளனர். இதெல்லாமே குருவினாவில் வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளன. அதனால் நாம் தெளிவாக இதனை படித்து மனனம் செய்து கொள்ள வேண்டும். பெரும்பொழுது என்பது ஓராண்டின் ஆறு கூறுகளை பெரும்பொழுது என்று நம் முன்னோர் பிரித்துள்ளனர். நமக்கு தெரியும், ஒரு ஆண்டுக்கு வந்து 12 மாதங்கள் வந்து இருக்கின்றன. அப்போ 12 மாதங்கள் என்றால் ஆறு கூறுகளுக்கும் ஒரு காலத்துக்கு வந்து இரண்டு மாதங்கள் வரும். ஒரு காலத்திற்கு தலா இரண்டு மாதங்கள் வரும். அந்த ஆறு கூறுகளையும் பற்றி பார்க்கலாம். கார்காலம் முதல் ஒன்று என்னென்னா, கார்காலம் அப்படிங்கிறது வந்து ஆவணி மாதம் புரட்டாசி மாதத்தை குறிப்பிடுகின்றது. இந்த மாதங்களை நாம் கார்காலம் என்று அழைக்கின்றோம். அடுத்ததாக குளிர்காலம். குளிர்காலம் என்பது ஐப்பசி கார்த்திகை மாதங்களை குறிப்பிடுகின்றது. இதை நாம் குளிர்காலம் என்று அழைக்கின்றோம். பொதுவாகவே தெரியும், ஐப்பசி இந்த கார்த்திகை மாதங்களில் குளிர் அதிகமாக இருக்கும், அதனால் குளிர்காலம் என்று அழைக்கின்றோம். அடுத்ததாக முன்பனிக்காலம். மூணு வந்து முன்பனிக்காலம். முன்பனிக்காலத்தை வந்து மார்கழி தை போன்ற மாதங்களை நாம் முன்பனிக்காலத்தில் அடக்குவோம். அடுத்தது நான்கு வந்து பின்பனிக்காலம். பின்பனிக்காலம் இதில் வந்து மாசி பங்குனி ஆகிய இரண்டு மாதங்கள் வரும். அடுத்தது ஐந்து வந்து இளவேனிற்காலம். இளவேனிற்காலத்தில் பார்த்துட்டோம்னா சித்திரை வைகாசி மாதங்கள் வந்து இந்த காலத்துக்குள் அடங்கிவிடும். ஆறு வந்து முதுவேனிற்காலம். முதுவேனிற்காலத்தில் வந்து ஆனி மாதமும் ஆடி மாதமும் அடங்கிவிடும். இவைகள் தான் ஒரு ஆண்டின் ஆறு கூறுகள். இதை நாம் பெரும்பொழுது என்று அழைக்கின்றோம். அடுத்தது வந்து நம்ம சிறுபொழுது என்றால் என்ன என்பதை பற்றி தெளிவாக பார்ப்போம். சிறுபொழுது என்பது ஒரு நாளின் ஆறு கூறுகளை சிறுபொழுது என்று பிரித்துள்ளனர். பெரும்பொழுதுனா என்ன, இங்கே வந்து குழப்பம் அடைந்துவிடக்கூடாது. பெரும்பொழுது என்பது ஒரு ஆண்டின் ஆறு கூறுகளை பெரும்பொழுது என்று கூறுகிறார்கள். அதே ஒரு நாளின் ஆறு கூறுகளை சிறுபொழுது என்று பிரித்துள்ளனர். அவற்றை பற்றி சிறுபொழுதின் அந்த ஒரு நாளின் ஆறு கூறுகளை பற்றி பார்க்கலாம். ஒரு நாளை வந்து எப்படியெல்லாம் பிரிக்கின்றார்கள் தமிழர்கள் என்பதை பற்றி இங்கு நாம் தெளிவாக பார்க்க உள்ளோம். காலை என்பதனை காலை 6 மணி முதல் 10 மணி வரை இருக்கக்கூடிய நேரத்தை தான் நாம் காலை என்று அழைக்கின்றோம். அடுத்தது நண்பகல். காலை 10 மணி முதல் 2 மணி வரை இருக்கக்கூடிய நேர அளவைத்தான் நாம் நண்பகல் என்று அழைக்கின்றோம். அடுத்தது ஏற்பாடு. பிற்பகல் 2 மணி முதல் மாலை 6 மணி வரை இருக்கக்கூடிய நேர அளவை நாம் ஏற்பாடு என்று அழைக்கின்றோம். ஏற்பாடு எல் என்றால் ஞாயிறு என்று பொருள். எல் என்றால் ஞாயிறு என்று பொருள். பாடு என்றால் மறையும் நேரம். ஞாயிறுக்கு இன்னொரு பேர் என்ன, சூரியன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ சூரியன் மறையும் நேரத்தை தான் ஏற்பாடு என்று அழைக்கின்றோம். அதாவது சூரியன் மறையும் நேரம்தான் இந்த பிற்பகல் 2 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும் இந்த சூரியன் வந்து மறையக்கூடிய நேரம். அதனைத்தான் நாம் ஏற்பாடு என்று அழைக்கின்றோம். அடுத்தது நான்கு மாலை. மாலை 6 மணி முதல் 10 மணி வரை இருக்கக்கூடிய கால அளவைத்தான் நாம் மாலை என்று அழைக்கின்றோம். அடுத்தது யாமம். 10 மணி முதல் 2 மணி வரை, 10 மணி முதல் 2 மணி வரை இருக்கக்கூடிய கால அளவை நாம் யாமம் என்று அழைக்கின்றோம். அடுத்தது வைகறை.
வைகரை என்பதை இரவு 2 மணி முதல் காலை 6 மணி வரை இருக்கக்கூடிய கால அளவை நாம் வைகரை என்று அழைக்கின்றோம். அப்போ சிறுபொழுது என்றால் என்ன, சிறுபொழுதின் அந்த 6 கூறுகள் என்ன என்ன என்பனவற்றையெல்லாம் பற்றி இந்த பகுதியில் நாம் தெளிவாக பார்த்தோம். அடுத்தது 5 நிலங்கள், ஒவ்வொரு நிலத்திற்கும் பெரும்பொழுதும் சிறுபொழுதும் ஒன்று போலவே வராது. ஒவ்வொரு நிலத்திற்கும் பெரும்பொழுதும் சிறுபொழுதும் மாறி மாறி வரும். அவற்றை பற்றி இன்னொரு வகுப்பில் நாம் தெளிவாக பார்ப்போம். நன்றி.